உங்கள் வீட்டுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியில் இன்டீரியர் டிசைனிங் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கூடவே காரு 001 ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி 5% டிஸ்கவுண்ட் போயிருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எட் கெய்ன் என்று அழைக்கப்படும் எட்வர்ட் தியோடர் கெய்ன். இவர் யார் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் சீரியல் கில்லர். முன்னதான் வந்து இந்தியன் சீரியல் கில்லரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவர்லாம் நான் சீரியல் கில்லரு, நான் தான்டா ரியல் சீரியல் கில்லர் சொல்லிட்டு பயங்கரமான சைக்கோத்தனமான வேலையெல்லாம் வந்து இவர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள் இல்லை வந்து இதயம் பலவீனம் ஆனவங்களாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ கொடூரமாக வந்து சைக்கோத்தனமாக இவர் வந்து நிறைய பேர் வந்து கொலை பண்ணியிருப்பாரு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு போய் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அமுக்கி சப்ஸ்கிரைபர் ஆகிடுங்க. அப்போ தான் நான் போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு செய்கிறோம். சரிவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு கார்த்திக். எட் கெய்னர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1906 அதாவது 1906 வந்து பிறந்திருக்காரு. பிறந்து இவர் வந்து வளர்ந்த ஊர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், பிளைன்ஃபீல்டு என்ற ஒரு வில்லேஜ். எங்கன்னா வந்து அமெரிக்காவில் பிளைன்ஃபீல்டுன்ற ஒரு வில்லேஜில் வந்து பிறந்து வளர்ந்துருக்காரு. இவர் வந்து இவரும் வந்து ஒரு நார்மலான மனுஷனாக தான் ஃபஸ்ட் இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு 40 வயசு இருக்கும் போது தான் இவர் வந்து ஒரு மென்டலி வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து உண்மையாக இல்லையான்றது நீங்களே சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் இந்த கதையை கேட்டுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 1906 வந்து பிறந்தார். 1945 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா அதாச்சும் அவங்களோட மதர் வந்து இறந்துட்டாங்க. அவங்க வந்து எப்படி இறந்தாங்கன்றது வந்து சஸ்பென்ஸ் தான். அது வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த கேஸில் வந்து அவங்க எப்படி இறந்தாங்கன்றது யாருமே தெரியாது. அவங்க இறந்தவுடனே வந்து கொஞ்சம் அந்த வாரமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஹென்றின்னு ஒரு அண்ணன் இருக்கான். அவருக்கு வந்து ஒரு அப்பா இருக்காரு. அந்த அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான குடிக்காரரு. எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு எங்கன்னா உழுந்துட்டு தான் இருப்பாரு. இன்னொன்று வந்து அவங்க அப்பா வந்து என்ன ஆனார் ஏதாண்டாருன்றது இன்னைக்கு வரைக்கும் யாருமே தெரியல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து வளர்ந்துட்டுருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விவசாயம் நிலங்கள்லாம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தில் வந்து திடீர் வந்து தீ பிடிக்குது. தீ பிடிச்சி அதில் வந்து அவங்க அண்ணன் வந்து கருகி போய் இறந்துடுறாரு. அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்து போலீஸ்லாம் வந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்து அப்போ வந்து அது போலீஸ் கோர்ட்டு கேஸ் ஆகுது. அவர் வந்து எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணாக்கு வந்து தலையில் வந்து அடிபட்டிருக்கு. தலையில் அடிபட்டதை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து வந்துடுது. ஆனால் வந்து கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த ஃபயர் ஆகும்போது தப்பிக்கும் போது தான் கீழே விழுந்து மேபி அடிபட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்குது, என்ன நடக்குதுன்னு யாருமே தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு ஒருத்தராக வந்து இறந்துட்டு வராங்க. அவர் ஃபஸ்ட் வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அப்பா என்ன ஆனாங்களே தெரியல. அவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா உடல் கட்டை வந்து கருகி நிலையில வந்து உழுந்துட்டு இருக்கு. ஆனா அவங்க தலையில அடிபட்டிருக்கு இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது. அப்படி வந்து அவங்க அண்ணா வந்து இறந்துருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டை சுத்தி வந்து ஒரு 2 பேர் வந்து மிஸ்ஸிங் கேஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் வருது. திருப்ப போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இவனே வந்து பாக்குறாங்க. சரி இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க, இவனே ஒரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து விட்டுறாங்க. இப்போ சுத்தி இருக்கிற 2 பேரும் வந்து மிஸ்ஸிங் கேஸ்ல வந்து பிடிக்கிறாங்க. மிஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அப்பதான் வந்து முதல்ல வந்து திருப்பி வந்து இவனை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன என்ன உன்னை தவிர உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து காணாமல் போகிறாங்க, என்ன இறந்து போகிறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அப்போ தான் இவர் வந்து முன்னுக்கும் பின்னுமா வந்து பதில் சொல்லவே இவர் மேலே வந்து லைட்டாக போலீஸ் வந்து சந்தேகம் வருது. சந்தேகம் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தாங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது தாங்க தெரியுது அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து 11 பாடி வந்து அவங்களுக்கு கிடைக்குது. 11 பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப கொடூரமாக வந்து கொலை பண்ணியிருக்காரு. இதில் கொலை பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா கடைசியாக 2 பேரை வந்து காணோம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 2 பேரை தேடி தான் இங்கே வந்திருப்பாங்க. 2 பேருமே வந்து உமன், 2 பேருமே வந்து பெண்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பேரை வந்து கொலை பண்ணி அந்த வீட்டில் வந்து அந்த வீட்டில் வந்து பொதிச்சிருக்காரு அவரோட வீட்டிலே. அந்த 2 பெண்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பெண்களை கொண்டு அவங்களோட இந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கின்னை வந்து அப்படியே வந்து பிடிச்சி இழுத்து அந்த ஸ்கின்னை மட்டும் எடுத்து அதை வந்து மாஸ்காக செஞ்சு இவர் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டுருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்கை வந்து அடிக்கடி வந்து அதாச்சு ஒரு பொணம் அவரை வந்து கொலை பண்ணி அந்த பொணத்துலேருந்து ஸ்கின் எடுத்து அந்த மாஸ்கை வச்சு வச்சு அழகுபடுத்துப்பாரான். அப்படியாப்பட்ட ஒரு சைக்கோ தான் இவர். இவர் வந்து அந்த 2 கொலையை மட்டும் தான் இவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. அந்த 2 கொலை நான் தான் பண்ணேன். ஆனால் அவங்க வீட்டில் வந்து மீதி 9 பாடி வந்து எடுத்திருக்காங்க.
ஒன்பது பாடியிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள போய் நோண்டி பார்த்தா ஒன்பது பாடிக்கும் ஸ்கின்ன்றதே இல்லைங்க. அது எல்லாமே ரீசெண்டாக தான் கொலை பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து இந்த ஸ்கின்னே இல்லை, அந்த ஸ்கின் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கின் அப்படியே எடுத்து எல்லாத்தையும் மாஸ்க் மாஸ்க்காக பண்ணி வச்சிருக்காரு. ஃபுல்லாக மாஸ்க்காக இருக்கும் அவங்க வீட்டில், கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10-15 மாஸ்க் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கு. இது வரைக்கும் வந்து அப்போ வந்து அப்போ தான் வந்து தெரிய வருது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணனுக்கு வந்து தலையில் அடிபட்டுருக்கு இல்லையா, அப்போ வந்து அதுக்கு வந்து இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு பெண்களை வந்து இவன் வந்து கடத்தினா அதுக்கு மட்டும் இவன் வந்து வாக்குமூலம் சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பெண்களும் எங்கள் அம்மா மாதிரியே இருக்காங்க, அதுக்கு தான் நான் வந்து இவங்களை கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை வந்து எப்படி நம்ம ஏற்றுக்கிறதுனே தெரில. கேஸில் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கல. ஏன்னா வந்து அவங்க அம்மா மாதிரியே இருக்காங்கன்னா அப்போ வந்து அவங்க அம்மாவே அவன் வந்து பிடிக்காம தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் கொண்டு போய் கொண்டான், அப்போ அவங்க அம்மாவையும் இவன் தான் வந்து கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டை வந்து அவன் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வந்து சுற்றி சுற்றி வந்திருக்கான், அந்த வீட்டானே இருக்கான். அதனால வந்து அவனை வந்து எப்படி வந்து இது வந்து இவன் வந்து சைக்கோ ஆனா, அவங்க அம்மா வந்து நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க அப்பா என்ன ஆனாரு, அவங்க அண்ணாவே இவன் தான் பண்ணானான்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து சொல்யூஷன் கிடைக்கல. இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் போயிட்டு இருக்கா. அதாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மருத்துவமனை வந்து அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இவர் வந்து ஒரு சைக்கோ, இவனுக்கு வந்து எதுவுமே கிளியராக சொல்ல தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கொலை பண்ணான் இல்லையா, அது மட்டும் தான் இவன் மேலே இருக்கு. மீது 9 கொலைக்கும் எவிடன்ஸே இல்லைங்க. இவன் தான் கொண்டானா இல்லை இவன் வந்து என்ன பண்ணான்றது இன்றைக்கி வரைக்கும் யாருனாலும் கண்டுபிடிக்க முடியலன்றாங்க. ப்ளஸ் இவங்ககிட்ட கொஞ்சம் சொத்துல இருந்திருக்கு. அந்த ரெண்டு கொலை கேஸ்லையும் வந்து வக்கீல வச்சு வந்து கொஞ்சம் வந்து பேசியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் கேஸ் வந்து இவர் பண்ணலன்ற அளவுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. ஆனால் 100 மர்டர் கேஸில் பண்ண முடியல. அதுக்காக தான் இவரை வந்து ஒரு மன நல்லா பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் வந்து இவரை வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணி இவர் பார்த்தீங்கன்னா 1982 தான் வந்து இறந்துருக்கார். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இறந்துட்டாரு. இவரை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, இவரை வந்து என்ன அழைப்பாங்கன்னா த பட்சர் ஆஃப் பெயின்ஃபீல்டு அப்படின்னு சொல்லி அழைப்பாங்கண்ணா. அப்படின்னா என்னன்னா, இந்த கசாப் கடைக்காரர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து பட்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த கசாப்புக்காரர் அப்படின்னு சொல்றது தான் அதுக்கு வந்து அர்த்தம். ஏன்னா இவர் வந்து மனிதர்களை வந்து அது மாதிரி வந்து கசாப் கடையில் வந்து அறுத்து போடுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் வந்து மனிதர்களை வந்து அதோட தோலை உரிச்சு இவர் வந்து அவங்க வீட்டில் வந்து மாஸ்காக வச்சுட்டு அழகு பார்த்துருந்துருக்காரு. வந்து இந்த ஸ்டோரியை வந்து இன்ஸ்பைர்டாக எடுத்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து ஒன் ஆஃப் த மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோ. 1960 வந்து சைக்கோன்னு ஒரு மூவி வந்து எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து அந்த மூவி வந்து பார்க்கறதுனா போய் பாருங்கள். த சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1991 அதாவது 1991 வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது மாதிரி வந்து பல பேர் வந்து இவர் இன்ஸ்பயர் ஆகிடு வந்து நிறைய புக்ஸ் வந்துருக்கு இவர் பேர் மேலே. இவரை பற்றி நிறையா ஹாரர் மூவிஸ் அதாவது பேய் படங்கள்லாம் வந்து நிறைய வந்து ஹாலிவுட்ல வந்து கேட்டுக்கிட்டே அவர் வந்து 1944 வந்து அவங்க அண்ணன் வந்து இறந்துருக்காங்க. 1946 வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி அவர் வந்து கடைசியாக மருத்துவமனையிலே வச்சு அங்கேயே வந்து அவர் இறந்து போயிட்டாரு. ஆனால் அந்த 11 கொலை பண்ண உடனே இவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சப்போஸ் இவர் மட்டும் வெளியே இருந்திருந்தாருன்னா இவங்க எத்தனை பேர் வந்து கொண்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவ்வளோதாங்க, இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுனா வந்து கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வேறு எதனா ஒரு இவரோட பயங்கரமான சீரியல் கிளர் தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அதையும் வந்து கீழே இருக்க கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரெண்ட் கார்த்திக்.